எடுத்துக்கலாம். இங்க எங்க வீட்டுல ஒரு மாஸ்டர் செஃப் இருக்காங்க, அவங்க வந்து இப்ப கேமராக்கு பின்னாடி இருக்காங்க, கேமரா ஹோல்ட் பண்ணிட்டு. அவங்க வந்து சூப்பரா சமைப்பாங்க, பட் அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால நம்மளுக்கு ரெசிபி எல்லாம் டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா கிச்சன் கொடுக்க மாட்டாங்க. அதனால இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டெசர்ட் சமைக்க முடியாது, அதாவது அடுப்புல வச்சு சமைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ண போறோம். ரொம்ப ஹெல்தியா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி, அட் த சேம் டைம்ஸ் ரொம்ப ஹெல்தியா இருக்கிற மாதிரி, டயட் கான்சியஸா இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஏத்த மாதிரி, சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபில்லிங்கான ஒரு டிஷ் தான் இன்னைக்கு பாக்க போறோம். என்ன டெசர்ட் பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பனானா வால்நட் ஸ்மூதி பாக்க போறோம். அதுல என்ன போடணும், அது ஏன் நம்ம சாப்பிடலாம், எப்ப சாப்பிடலாம், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க, முதல்ல ஸ்மூதி எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். வாங்க வாங்க வாங்க. இதுதான் வந்து நம்ம பனானா ஸ்மூதிக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். நீங்கள் வேணும், இதுதான் இன்க்ரீடியன்ட் தெரிஞ்சிச்சுல, வா நம்ம போய் ஸ்மூதி பண்ணலாம் அப்படின்னா ஒன்றே போங்க, பட் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம ஏன் சாப்பிட்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். பனானா வச்சுருக்கேன், கேஷ்யூ நட் வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு, வால்நட் வச்சுருக்கேன், டேட்ஸ் வச்சுருக்கேன், இங்கே பால் வச்சுருக்கேன். இது வந்து மெயினாக பனானாவும் வால்நட்டும் மட்டும் கொஞ்சம், பனானா ஆப்வியஸாக நல்லா தெரியும் அதோட டேஸ்ட்டு, வால்நட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா தான் அதோட டேஸ்ட் தெரியும். சுகர் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாதாம் போடுறதுனாலும் போடலாம், ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து பாதாம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பனானா, பனானால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப ரிச் ஃபைபர் இருக்கு, அதில் பொட்டாசியம், B6, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், அந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. வாழைப்பழம் நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ வாழைப்பழத்து கூட நீங்கள் எது போட்டு கொடுத்தாலும் பசங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வாழைப்பழம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வால்நட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வால்நட் இங்கே என்ன நட்ஸாக வச்சுருக்க, அப்புறம் எப்படி டயட் ஃபுட்லாம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, நட்ஸ் எல்லாமே, எல்லா நட்ஸுமே வந்து ஓரளவுக்கு நம்ம அளவாக எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே குட் ஃபேட்டு தான். அது போய் உங்கள் பேட் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு, கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து நம்ம வால்நட் சாப்பிட்டாலே குண்டாயிடுவோம், ஐயோ முந்திரி பருப்பு சாப்பிட்டா வெயிட் போட்டுரும், அதுக்கப்புறம் வந்து வால்நட் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. வால்நட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல குட் ஃபேட். ஸோ நீங்கள் வால்நட் தாராளமாக சாப்பிடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு எதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. அகெயின் இந்த பருப்பும் நம்ம வந்து எல்லாமே நம்ம அளவாக தான் எடுத்திருக்கோம். வால்நட் ஏன் இவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்நட்டும் பனானா ஸ்மூதி ரெண்டு டேஸ்ட்டும் நம்மளுக்கு ப்ரிடாமினாக தெரியணும், அதுக்காக அது எடுத்திருக்கோம். கேஷ்யூநட் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக எடுத்திருக்கோம். கேஷ்யூநட் வந்து அகெயின் ஒரு கேஷ்யூநட் சாப்பிட்டா ஒன்று நிறைய ஃபேட் வந்துடும் அப்படிலாம் கிடையாது. எதுவுமே அளவாக வந்து நம்ம நட்ஸ் எடுத்துக்கலாம். அதுவுமே ஒரு நல்ல குட் ஃபேட் அண்ட் பிளான்ட் ப்ரோட்டீன் வந்து நம்மளோட கேஷ்யூநட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, டேட்ஸ். டேட்ஸுக்கே உரியது வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம், அந்த ஒயிட் சுகர் நம்ம உடம்புக்கு சுத்தமாக நல்லது கிடையாது. ஸோ ஆனால் ஒரு ஸ்மூதி குடிக்கிறோம், இல்லை ஒரு வந்து ஜூஸ் குடிக்கிறோன்னா இனிப்பு இல்லாமல் நம்மளால் குடிக்க முடியாது, கரெக்டாக. ஸோ அதோட பெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஹனி யூஸ் பண்ணலாம். பட் ஹனியுமே இப்போ வர்றது நிறையா ப்யூரான்னு தெரியல. ஸோ நம்மளோட பெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்ஸ் தான். ஸோ நீங்கள் டேட்ஸ் வந்து கண்டிப்பாக, அதோட இனிப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகவும் இருக்காது, ரொம்ப திகட்டாது. அது எவ்வளோ ஸ்வீட்னஸ் கொடுக்கணுமோ அது மட்டும் கரெக்டாக கொடுக்கும். டேட்ஸ் எல்லாம் நிறைய குழந்தைங்க தனியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்படி கொடுத்தா டேட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ டேட்ஸுக்கே உண்டானது வந்து, இது வந்து எக்ஸ்ட்ரீமாக அயன் கண்டென்ட் இதில் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி, விட்டமின் B1, B2, இந்த மாதிரி நிறையா, விட்டமின் ஏ, இந்த மாதிரி நிறைய விட்டமின் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்ஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பால் இருக்குது. பால் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஸோ பால் குடிக்காதவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த பால் வந்து கால்சியம் எல்லாம் அவங்களுக்கு சேர்க்கணும், அதில் இருக்கிற நல்ல
திங்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு சேரணும்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அது பாலுன்னு தெரியாத அளவுக்கு கொடுத்தாதான் உண்டு. ஸோ இதை நீங்கள் வந்து பால் வந்து தாராளமாகவே ஆட் பண்ணலாம். நான் இதை விட எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ண போகிறேன். இங்கே சும்மா வந்து டிஸ்பிளேக்கு ஒரே ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். இவ்வளோ போட்டால் எவ்வளோ வந்து நான் எவ்வளோ பேர் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் குடிக்கலாம். ஒரு மீடியம் கிளாஸ், ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப சின்னதும் கிடையாது. நான் ஊற்றிட்டு காட்டுறேன். மீடியம் கிளாஸில் ரெண்டு பேர் வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு முந்திரி பருப்புலாம் அரைச்சி விட்டாலே கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பனானாவும் உங்களுக்கு திக்காக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது திக்காக இருக்கும். அது நீங்கள் எந்த கன்சிஸ்டன்சி, ஸ்மூத்தினா ரொம்ப அப்படியே ஜூஸ் மாதிரி தனியாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாலை வந்து அளவாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்காது, நான் பேசிக்கலி ஸ்வீட் ரொம்ப சாப்பிட மாட்டேன் அப்படின்னா இந்த மூணு பேரிச்சம்பழத்துக்கு பதிலாக ஒரு பேரிச்சம்பழம் போட்டுக்கோங்க, அதுவே போதும். இல்லை உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அது வந்து அந்த டேஸ்ட் கூட நல்லா போச்சுன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம பாதாம் வேணாலும் போட்டுக்கலாம், பிஸ்தா வேணாலும் போட்டுக்கலாம், எல்லாமே அளவாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் சாப்பிட்டீங்கன்னா நைட்டு பசிக்கவே பசிக்காது. ஸோ ஒரு இன்டர்மீடியட் பாஸ்டிங் இருக்கவங்கலாம் இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தா ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். பால் குடிக்காம இருக்கிற டெய்லி இல்ல கஞ்சி சாப்பிட்டுட்டே இருந்து போர் அடிக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வந்து ஆல்டர்னேட்டிவா என்னைக்காவது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். சரி வாங்க முதல்ல போய் அரைச்சிட்டு வந்துடலாம். கப் நம்பர் ஒன், கப் நம்பர் டூ வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டோம். இப்போ இதை ஊத்த போறோம். ஊத்தலாம் பார்க்கவே எம்மியா இருக்கு. போடுவோம். நான் எவ்வளோ வந்து அதுக்கு மேலே பால் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் வச்சுருந்தேன், இன்னும் ஒரு கால் கிளாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். இதோடு நம்ம நிறுத்த போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம நல்லா தான் சாப்பிட்றோம், ரிச்சாக தான் சாப்பிட்றோம். இதை இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நான் கொஞ்சோண்டு ஆல்மண்ட் வச்சுருக்கேன், அதை வந்து இப்போ போட போகிறோம். ஓகே பார்த்தோன்னே தயவுசெய்து கண் மட்டும் வச்சிடாதீங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, பட் கண் மட்டும் வச்சிடாதீங்க. ஓகே நம்ம பனானா ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து குடிக்க போகிறேன். வாங்க குடிக்கலாம். சரி நான் மட்டும் தான் குடிப்பேன், வாங்க பாருங்க. நம்மளோட இந்த பனானா வால்நட் ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இதை நம்ம இப்போ வந்து நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கொக்கோ பவுடரும் போட்டுட்டு அதையும் சேர்த்து அரைச்சிட்டு அப்படியே நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம். மேலே நான் வந்து நட்ஸ் போட்டிருக்க மாதிரி நீங்கள் வந்து என்ன வேணா கார்னிஷிங் பண்றா என்ன வேணா கார்னிஷிங் பண்ணிக்கலாம். நீங்க வந்து வேற எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்க அந்த சாக்கோ சிப்ஸ் அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இதை குடிக்க போறேன். சூப்பரா இருக்கு. யார் நான் பேசுறது மட்டும்தான், நான் சாப்பிடுறது மட்டும்தான், நான் பண்றதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷெஃப் சகோதரியார். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மண்மெமைக்கு என்னோட அக்கா. அவங்க வந்து எனக்கு துணையா இருப்பாங்க, இப்படி தூவி கொடுப்பாங்க, நான் நல்லா குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்குலாம் செஞ்சு தருவாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வந்து டிஷ்ஷஸ் பண்ண போகிறோம். அந்த குக்கிங்க்கு என்ன வேணுமோ அந்த செட்டப்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம குக்கிங்குள்ள இறங்கலாம். நான் சும்மா வீடியோக்காக சொல்ல, உண்மையாகவே சூப்பராக சமைப்பாங்க. அதோட அந்த பிளேலிஸ்ட்டுக்கு பேர் நான் என்ன வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஷெஃப் சகோதரியாருன்னு தான் வைக்க போகிறேன். அந்தளவுக்கு அவங்க சூப்பராக சமைப்பாங்க, நிறைய டிஷ்ஷஸ் செய்வாங்க. அதெல்லாம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு உங்கள் ஃபேமிலி கொடுங்க, அவங்களுக்கும் பிடிக்கும். ஹெல்த்தியான நிறையா ரெசிபியும் சரி, அப்படியே டெம்ப்டிங்காக பரவாயில்ல, ஒரு நாள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எல்லா வகையான டிஷ்ஷஸ் எனக்கு எங்கள் அக்காவுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. நம்ம வீடியோ எடுத்து நான் அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பாக்குறதுக்கு இதே மாதிரி டேஸ்டியா பண்ணணும்னா இந்த வீடியோ பார்த்த கையோட நம்ம வீட்டுல இல்லாததா அப்படியே ஒரு வாழைப்பழத்தை எடுத்து போட்டு அப்படியே வால்நட்டை போட்டு சும்மா சூப்பரா குடிங்க, அவ்வளவுதான். இதே மாதிரி இன்னும் செம்மையான வீடியோஸ் எல்லாம் பார்க்க மறக்காம டிக்கி கன் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும்
மறக்காம தேடி கண்மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட், உங்க குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தான்றதை எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பை பை.